அனைவருக்கும் வணக்கம். என் பேர் காமராஜ். நான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்ததோட காரணம் வந்து 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு வணிகவியல் மாணவர்களுக்கான கணக்கு பதிவியல் அப்படிங்கிற பாடத்துக்காக இந்த யூடியூப் சேனல் வந்து ஆரம்பிச்சிருக்கேன். கணக்கு பதிவியலில் நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட்டாக வந்துக்கிட்டே இருக்கும், நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வந்து நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட் யூனிட், முழுமை பெறா பதிவேடுகளிலிருந்து கணக்குகள். இந்த முழுமை பெறா பதிவேடுகளிலிருந்து கணக்குகள் அப்படின் போது இதை வந்து ஒரு ஒற்றை பதிவு முறை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். எதனால் அப்படின்னம்னா இதில் வந்து கணக்கு பதிவியலோட அடிப்படை கருத்துக்கள் மற்றும் அனுமானங்கள் இதெல்லாம் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணாமல் நம்மளோட வரவு செலவு மட்டும், அன்றாட நடக்கக்கூடிய வரவு செலவுகள் இதை மட்டும் வந்து நம்ம என்ட்ரு பண்ணிட்டு வர்றதுனால இது வந்து எந்த ஒரு விதிமுறையையுமே வந்து பயன்படுத்தாமல் நம்ம வந்து கணக்கு தயார் பண்ணுறதுனால இது வந்து ஒரு முழுமை பெறா பதிவேடுகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். எதனால் அப்படின்னம்னா இதில் வந்து நம்ம கணக்கு பதிவியலோட விதிமுறைகளை வந்து பயன்படுத்துறது கிடையாது, அதே மாதிரி அடிப்படை கருத்துக்களை பயன்படுத்துறது கிடையாது, அதே மாதிரி சில அனுமானங்களை வந்து பயன்படுத்துறது கிடையாது. இது எதையுமே பயன்படுத்தாமல் பொதுவாக வந்து ஒரு ரொக்க நடவடிக்கை நடக்குது அப்படின்னா எவ்வளோ ரொக்கம் வந்து உள்ளே வந்திருக்கு, எவ்வளோ ரொக்கம் வந்து வெளியே போயிருக்கு, இதை மட்டும்தான் வந்து என்ட்ரு பண்ணுறோம். யாருக்கு எந்த டேட்டில் வந்து ரொக்கம் வெளியே போயிருக்கு, யார்கிட்டருந்து நம்மளுக்கு ரொக்கம் உள்ளே வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து இதில் வந்து என்ட்ரு பண்ணுறது கிடையாது. அதனால் வந்து இதில் வந்து ஒரு தன்மையை மட்டும் பதிஞ்சிட்டு இன்னொரு தன்மையை வந்து விடுறதுனால நம்மளுக்கு வந்து இது இந்த கணக்கு வந்து முழுமை பெறாமல் அப்படியே அறகுறையாக இருக்குது அப்படிங்கிறதான் இந்த முழுமை பெறா பதிவேடுகளிலிருந்து கணக்குகள் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து ரெண்டு கணக்கு மட்டும்தான் மெயினாக வந்து பயன்படுத்துகிறாங்க, ரொக்க கணக்கும் ஆள்சார் கணக்கும் மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க. பொதுவாக வந்து ஒரு கணக்கு பதிவியலில் 3 கணக்குகள் வந்து பயன்படுத்தணும். ஆள்சார் கணக்கு, சொத்து கணக்கு, பேரளவு கணக்கு, இது 3 பயன்படுத்தினாங்க அப்படின்னா மட்டும்தான் அது வந்து ஒரு முழுமை பெற்ற கணக்கு பதிவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த கணக்கு பொறுத்தளவு முழுமை பெறா கணக்குகள் அப்படின்னு அவங்களே கொடுத்ததுனால இது வந்து ஒரு ஒற்றை பதிவு முறையில் தான் தயாரிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறது தான் இதோட முக்கியமான பாயிண்ட். சரி, இப்போ முழுமை பெறா பதிவேடுகளோட இயல்புகள் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இயல்புகளில் முதல்ல வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தன்மை. தன்மை அப்படின் போது நம்மளுக்கு பொதுவாக வந்து ஒரு இரட்டை பதிவு முறையில் தன்மை அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட பேசிக் ரூல்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை பூராத்தையுமே வந்து பயன்படுத்துவாங்க. பயன்படுத்தி கணக்கை வந்து பிரிப்பாங்க, என்னென்ன கணக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத பிரித்து அதோட விதிமுறைகள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பற்று எதை வைக்கிறது, வரவு எதை வைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்து செய்வாங்க. ஆனால் நம்மளுக்கு ஒற்றை பதிவு முறையில் அந்த மாதிரி வந்து எதையுமே பார்க்க மாட்டாங்க. வரக்கூடிய ரொக்கம் எவ்வளவு, வெளியே போகக்கூடிய ரொக்கம் எவ்வளவு, அதை மட்டும்தான் கணக்கில் வந்து என்ட்ரு பண்ணுவாங்க. அதே மாதிரி யார் தர்றாங்க, யாருக்கு கொடுக்குறோம், அதை மட்டும்தான் என்ட்ரு பண்ணுவாங்களே தவிர முழுமையான நடவடிக்கை வந்து பதிய மாட்டாங்க. இதான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தன்மை அப்படிங்கிறது. தென் அடுத்த பாயிண்ட் வந்து பராமரிக்கப்படும் கணக்கின் வகைகள். ஏற்கனவே சொன்னது மாதிரி இதில் வந்து ரொக்க கணக்கும் ஆள்சார் கணக்கும் மட்டும்தான் வந்து பதிவாங்க, வேறு எந்த கணக்கையுமே வந்து பதிய மாட்டாங்க. அதனால் இது வந்து ஒரு அறகுறையாக பதிகிறதுனால இதை வந்து ஒரு முழுமை பெறா பதிவேடுகள் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வேறு எந்த கணக்கையுமே முழுமையாக வந்து பயன்படுத்த மாட்டாங்க. இப்போ ஒரு நடவடிக்கை, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சிவா அப்படிங்கிறவர்கிட்டருந்து ஒரு 1 லட்சம் ரூபா பணம் வாங்கியிருக்கோம் அப்படின்னம்னா அதில் வந்து சிவாட்டேருந்து 1 லட்சம் ரூபா வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத என்ட்ரு பண்ணுவாங்க. ரொக்கம் வந்து 1 லட்சம் ரூபா வந்திருக்கு அப்படிங்கிறத மட்டும்தான் என்ட்ரு பண்ணுவாங்க. எந்த டேட்டில் இவர் பற்று வைக்கணுமா, இல்லை இவரை வரவு வைக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் என்ட்ரு பண்ண மாட்டாங்க. அப்போ ஆள்சார் கணக்கும் ரொக்க கணக்கும் மட்டும்தான் வந்து இதில் வந்து பராமரிக்கிறாங்க. அடுத்து சீரற்ற தன்மை. சீரற்ற தன்மை அப்படின்னா பொதுவாக வந்து நம்ம இரட்டை பதிவு முறையில் சீரற்ற தன்மை அப்படின்னு எப்படி சொல்லுவோம் அப்படின்னம்னா முதல்ல வந்து ஒரு நடவடிக்கை கொடுத்துருவாங்க, அதை வந்து ரெண்டாக பிரிப்பாங்க. இதில் என்ன கணக்கு வருது, ஆள்சார் கணக்கு சொத்து கணக்கு வருதா, இல்லை ஆள்சார் கணக்கு ஆள்சார் கணக்கு வருதா, இல்லை சொத்து கணக்கு சொத்து கணக்கு வருதா, இல்லை ஒரு சொத்து கணக்கும் ஒரு பேரளவு கணக்கு வருதா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. பார்த்துட்டு அதோட ரூல்ஸ் என்ன, அதோட விதிகள் என்ன சொல்லியிருக்காங்க,
இப்போ ஆன்சர் கணக்குனா பெறுபவரை பற்றுவை தருபவரை வரவை அதுதான் வந்து ரூல்ஸு. அந்த ரூல்ஸை வச்சு அவங்க வந்து அந்த இதில் எதை பற்று வைக்கிறது எதை வர வைக்கிறது அப்படிங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பற்று வச்சுக்கிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பற்று வைக்கும்போது அதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குறிப்பேடு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குறிப்பேடுலேருந்து அடுத்து பேர் எடுக்க அந்த குறிப்பேடை எடுத்து எழுதி அந்த பேரேட்டில் இருப்பு கட்டி வரக்கூடிய அமௌண்ட்டை வந்து இருப்பாய்வு தயாரித்து அந்த இருப்பாய்வுலேருந்து இறுதி கணக்குகள் வந்து தயாரிப்பாங்க. இந்த மாதிரி வந்து ஒரே சீராக வந்து பயன்படுத்துறதுனால இரட்டை பதிவு முறையில் சீரான தன்மை வந்து நம்ம பயன்படுத்த முடியும். ஆனால் ஒற்றை பதிவு முறையில் இந்த மாதிரி குறிப்பேடு பேரேடு எதுவுமே போடாததுனால விதியவே பயன்படுத்தாமல் அவங்க கணக்கு தயார் பண்ணுறதுனால என்ன செய்கிறாங்க அப்படின்னா இது வந்து ஒரு சீரற்ற தன்மையில் காணப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து நிதிநிலை அறிக்கை நேர்மையான நிதிநிலையை வெளிப்படுத்தாது. பொதுவாக வந்து ஒற்றை பதிவு முறையில் நம்ம எந்த ஒரு விதியையும் பயன்படுத்தாமல் கணக்கு தயாரிக்கிறதுனால இதில் வரக்கூடிய நிதிநிலை வந்து நேர்மையான நிதிநிலையா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது, முற்றிலும் தவறான நிதிநிலை தான். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா அவங்களோட ரூல்ஸ் பொன்னான விதிகளில் வந்து பயன்படுத்தாததுனால எல்லாமே வந்து அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை மட்டும்தான் எடுத்து பதிவுவாங்களே தவிர எல்லா இன்ஃபர்மேஷனையுமே முறப்படி வந்து குறிப்பேடு தயாரிக்க மாட்டாங்க. அதனால் வந்து இதில் வந்து நிதிநிலை வந்து உண்மையான நிதிநிலையை வந்து அவங்களால வெளிப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பொருந்தும் தன்மை. இது வந்து மெயினாக வந்து யாருக்கு மட்டும்தான் பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் வணிகம் தனியார் நிறுவனம் இருக்காங்கள, தனி நபர் வந்து ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாரு, அதாவது ஸ்மால் பிஸ்னஸ் வந்து ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா அதுக்கு வந்து சிறு தொழில் இப்போ குடிசை தொழில்லாம் செய்கிறாங்க அவங்களுக்கு வந்து இந்த ஒற்றை பதிவு முறை பயன்படும். அதே மாதிரி ஒரு கூட்டாண்மை நிறுவனமே ஒரு சின்ன நிறுவனமாக இருந்தால் மட்டும்தான் இந்த கணக்கை வந்து அவங்களால பயன்படுத்த முடியுமே தவிர எல்லாருக்குமே வந்து இது வந்து பயன்படாது அப்படிங்கிறாங்க. அடுத்து வியாபார நடவடிக்கைகளுடன் உரிமையாளரின் நடவடிக்கைகளும் பதியப்படுதல். பொதுவாக வந்து ஒரு கணக்கு பதிவியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வியாபாரத்தில் நடக்கக்கூடிய நடவடிக்கைகளை மட்டும்தான் அந்த குறிப்பேடு பேரேடு இதிலெல்லாம் வந்து காட்டணுமே தவிர ஒரு உரிமையாளரோட நடவடிக்கை அவர் எங்கே போகிறாரு எங்கே வர்றாரு இதெல்லாம் வந்து நம்ம பதியக்கூடாது. ஆனால் இந்த ஒற்றை பதிவு முறையில் அதெல்லாம் வந்து என்ட்ரு பண்ணுறதுனால இது வந்து ஒரு சரியான ரெக்கார்டாக ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் வியாபார நடவடிக்கையோட உரிமையாளரோட நடவடிக்கையை இதில் பதிகிறதுனால இது வந்து உண்மையான லாபத்தை வந்து நம்மளுக்கு காட்டாது. இதான் வந்து இதோட இயல்புகள். சரியா, அடுத்து வந்து இதோட குறைகள். இதோட குறைகள்னா முழுமை பெறாத பதிவேடுகளோட குறைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னோம்னா முதல்ல வந்து பதிவேடுகள் முறையாக பராமரிக்கப்படாமை. ஒரு ஜென்ரலாக எடுத்துக்கிடுவோம், ஒரு நிறுவனம் அப்படின்னு இருந்தாலே அந்த நிறுவனத்தில் எவ்வளோ முதல் வந்து கொண்டுட்டு வந்து ஆரம்பித்தாங்க, அவங்க ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ எடுக்கிறாங்க, அவங்களுக்கு கடன் இந்தோர் யார், கடனாளிகள் யார், எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பராக வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெக்கார்டு வச்சுருப்பாங்க. அந்த ரெக்கார்டை வந்து இரட்டை பதிவு முறையில் பார்க்கலாம். ஆனால் ஒற்றை பதிவு முறையில் அந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான ஒரு ரெக்கார்டுங்கிறது எதுவுமே இருக்காது. எந்த ஒரு செலவு பண்ணாலும் அதுக்கு டாக்குமெண்ட் எவிடன்ஸ் வந்து கிடையவே கிடையாது. ஆனால் இரட்டை பதிவு முறையில் பார்த்தீங்க அப்படின்னோம்னா எந்த ஒரு செலவு பண்ணாலும் அதுக்கான பில்ஸ் வவுச்சர்ஸ் இதெல்லாம் வந்து கட்டாயம் வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஆடிட்டரோ இல்லை வேறு யாரோ வந்து அதை செக் பண்ணுறாங்க அப்படின்னம்னா இந்த செலவுக்கான ரெக்கார்டு எங்கே அப்படின்னு சொல்லி தான் கேட்பாங்க. அப்போ ஒவ்வொரு செலவும் அவங்க பண்ணும்போதும் அதுக்கான எவிடன்ஸ் அதாவது பில்ஸ் வவுச்சர்ஸ் இதெல்லாம் வந்து அவங்க அதோட சேர்த்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ ஒற்றை பதிவு முறையில் வந்து பதிவேடுகள் வந்து முறையாக பதியப்படுவதில்லை அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு குறைபாடு. ரெண்டாவது வந்து இருப்பாய்வு தயாரிப்பது கடினம். இந்த ஒற்றை பதிவு முறையை பயன்படுத்துறதுனால என்ன ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இருப்பாய்வு வந்து யாராலையுமே வந்து தயாரிக்க முடியாது. இருப்பாய்வு தயாரிக்கணும்னா முதல்ல குறிப்பேடு போடணும், அடுத்து பேரேடு போடணும், பேரேடிலிருந்து இருப்பு கட்டின தொகையை தான் நம்ம இருப்பாய்வுக்கு எடுத்து எழுத முடியும். ஸோ அப்போ இருப்பாய்வு தயாரிக்கணும் அப்படின்னம்னா பொன்னான விதிகள் எல்லாத்தையுமே வந்து கணக்கு பதிவியலோட பேசிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாத்தையுமே வந்து ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்மளால் இருப்பாய்வு வந்து தயாரிக்க முடியும், இல்லைன்னா இருப்பாய்வு வந்து கண்டிப்பாக வந்து தயாரிக்க முடியாது. அடுத்து உண்மையான லாபம் கண்டறிவது கடினம். இதில் வந்து ஒற்றை பதிவு முறையில் என்ன ஒரு
குறைபாடு அப்படின்னா, இதில் வந்து உண்மையான லாபம் நம்ம கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா முடியவே முடியாது. ஏன் அப்படின்னோம்னா, எல்லா செலவையுமே வந்து அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்களோட பெர்சனல் செலவுக்கு எடுத்திருந்தாலும் இல்லை அவங்களோட வீட்டு செலவுக்காக எடுத்திருந்தாலும் அதையும் வந்து இந்த இதில் வந்து காட்டியிருப்பாங்க ஒற்றைப்பதிவு முறையில். ஸோ அதனால் வந்து இதில் வந்து கம்பெனியோட உண்மையான லாபத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கிட முடியாது. அதுக்காக தான் ஒவ்வொரு நிறுவனமே இரட்டை பதிவு முறையை கையால் ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இரட்டை பதிவு முறை வந்து பெரிய நிறுவனங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, சின்ன நிறுவனங்கள் வந்து அவங்களோட தேவைக்கெல்லாம் இந்த நிறுவனத்தோட முதல்ல இருந்து தான் எடுப்பாங்க. அப்படி எடுக்கும்போது அவங்க வந்து அதையும் இந்த செலவோடு சேர்த்து தான் வந்து காமிப்பாங்களே தவிர தனியாக வந்து காட்ட மாட்டாங்க. அதனால வந்து இதில் வந்து உண்மையான லாபத்தை வந்து கண்டறிய முடியாது அப்படிங்கிறாங்க. அடுத்து நிதிநிலை கண்டறிவது கடினம். எப்படி இருப்பாய்வுக்கு தயாரிக்க முடியாதோ அதே மாதிரி நிதிநிலையை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது ஒற்றை பதிவு முறையில். எல்லாமே வந்து ப்ராப்பராக மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு வந்தால் தான் நிதிநிலை வந்து இந்த வருஷம் இவ்வளவு நிதி வந்திருக்கு, அடுத்த வருஷம் இதை விட அதிகமாக டார்கெட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து வரும். ஆனால் இங்கே ஒற்றை பதிவு முறையில் ப்ராப்பராக எந்த ஒரு ரெக்கார்டும் மெயின்டெனன்ஸ் பண்ணாததுனால நம்மளோட நிதிநிலை வந்து இந்த வருஷம் இவ்வளவு தான் வந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடவே முடியாது. அடுத்து தவறுகள் மற்றும் மோசடிகளை கண்டறிவது கடினம். இதில் அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு தவறு பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா அந்த தவறு எந்த இடத்துல தவறு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதே அவ்வளோ ஈஸியாக வந்து ஒற்றை பதிவு முறையில் கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி எங்கேயாவது யாராவது மோசடி பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த மோசடி எப்போ மோசடி பண்ணாங்க, அது எந்த இடத்துல பண்ணாங்க அப்படிங்கிறதையும் நம்மளால் அவ்வளோ ஈஸியாக வந்து ஒற்றை பதிவு முறையில் கண்டுபிடிக்க முடியாது. தென் அடுத்து அரசு மற்றும் பிற அதிகாரிகளுக்கு ஏற்புடையதல்ல. அதாவது ஒரு நிறுவனத்துக்கு தேவையான கடன் கொடுக்குறாங்க, பேங்க் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பேங்க்கு வந்து அவங்க ஃபினான்சியல் பொசிஷன் வந்து எப்படி இருக்குது, ஃபினான்சியல் ரிப்போர்ட்டை வந்து அவங்க வந்து கொடுக்கணும். அதுக்கு வந்து இரட்டை பதிவு முறை தான் ஈஸியாக இருக்கும். ஒற்றை பதிவு முறையை வச்சு யாரும் வந்து பேங்க்கில் கடன் வாங்க முடியாது. அதே மாதிரி கடன் நீந்தோர், அதாவது நம்மளுக்கு கடன் கொடுக்குறவங்க இருக்காங்கல்ல, அவங்ககிட்டையும் போய் நம்மளால் கடன் வாங்க முடியாது. ஏன்னா அவங்களாம் வந்து உங்களோட முன்னாடி இருக்கக்கூடிய லாபம் வந்து எவ்வளவு, உங்கள் நிறுவனம் வந்து போன வருஷம் எவ்வளோ வந்து லாபம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத ஃபினான்சியல் பொசிஷனை தெரியாமல் எந்த ஒரு கடனும் வந்து நம்மளுக்கு யாருமே வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ அப்போ இதுக்கெல்லாம் வந்து என்ன அப்படின்னா ஒற்றை பதிவு முறை வந்து பயன்படாது. அதே மாதிரி நம்ம டேக்ஸ் கட்ட போகிறோம் அப்படின்னோம்னாலும் டேக்ஸுக்கு வந்து என்ன பண்ணணும், இரட்டை பதிவு முறையை தான் பயன்படுத்தணும். ஒற்றை பதிவு முறை பயன்படுத்தணும் அப்படின்னோம்னா டேக்ஸும் கட்ட முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த முழுமை பெறா பதிவேடுகளோட குறைபாடுகள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து முக்கியமான குவஸ்டின் பார்த்தோம் அப்படின்னோம்னா இரட்டை பதிவு முறைக்கும் முழுமை பெறா பதிவேடுகளுக்கும் உள்ள வேறுபாடு. முதல் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நடவடிக்கைகளை பதிவு செய்தல். இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னோம்னா நடவடிக்கை ஒற்றை பதிவு முறையில் வந்து நடவடிக்கை எந்த ஒரு நடவடிக்கையுமே வந்து நம்ம பதிய மாட்டோம். ஏன்னா அதில் வந்து ரொக்கம் எவ்வளோ உள்ளே வந்திருக்கு, எவ்வளோ வெளியே போயிருக்கு, யார்கிட்ட இருந்து வந்திருக்கு, யாருக்கு கொடுத்துருக்கோம், அதை மட்டும்தான் என்ட்ரு பண்ணுவாங்களே தவிர செலவுகள் வரவுகள் இதெல்லாம் வந்து மொத்தமாக தான் என்ட்ரு பண்ணுவாங்களே தவிர தனித்தனியாக பிரித்து காட்ட மாட்டாங்க. ஆனால் அதே இரட்டை பதிவு முறையில் பார்த்தீங்க அப்படின்னோம்னா ஒவ்வொரு நடவடிக்கைக்கும் தனித்தனியாக வந்து குறிப்பேடு போடுவாங்க. குறிப்பேடு போட்டு அந்த குறிப்பேடுலேருந்து பேரேடுக்கு மாற்றி பேரேடரை எடுத்து இருப்பாய்வில் எழுதி அந்த இருப்பாய்வை வச்சு தான் இறுதி கணக்குகள் வந்து தயார் பண்ணுவாங்க. அதில் தான் அவங்களுக்கு மொத்த லாபம் இந்த வருஷம் இவ்வளோ வந்திருக்கு, நிகர லாபம் இவ்வளோ வந்திருக்கு, ஸோ நம்மளோட முதல் இவ்வளவு இருக்குது, கடனிந்தோர் இவ்வளவு இருக்காங்க, கடனாளிகள் நம்ம வந்து இவ்வளவு கடன் கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லா இன்ஃபர்மேஷனுமே எதில் தான் வரும்னா இருப்புநிலை குறிப்பில் தான் வரும். சரி, அப்போ எல்லாருமே வந்து இரட்டை பதிவு முறையில் ஒவ்வொரு நடவடிக்கையுமே வந்து நம்ம பதியிறது ஈஸி. ஆனால் ஒற்றை பதிவு முறையில் எந்த ஒரு நடவடிக்கையும் பதிய மாட்டாங்க. அப்படியே பதிஞ்சாலும் தேவையானதை மட்டும்தான் பதிவாங்க, தேவையில்லாததை ஒமிட் பண்ணிடுவாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் வந்து பராமரிக்கப்படும் கணக்கின் வகைகள். பராமரிக்கப்படும் கணக்கோட வகைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இரட்டை பதிவு முறையில் வந்து ஆள்சார் கணக்கு, சொத்து கணக்கு, பேரளவு கணக்கு இது மூணையுமே வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா பதிவாங்க.
பராமரிப்பாங்க. ஆனால் ஒற்றை பதிவு முறையில் ரொக்க கணக்கும் ஆள்சார் கணக்கும் மட்டும்தான் பதிவு அவங்க பராமரிப்பாங்களே தவிர சொத்து கணக்கும் பேரளவு கணக்கும் பராமரிக்க மாட்டாங்க. இதான் ரெண்டாவது பாயிண்ட். அடுத்து இருப்பாய்வு தயாரித்தல். இரட்டை பதிவு முறையில் இருப்பாய்வு வந்து ஈஸியாக வந்து தயாரிக்க முடியும். ஏன்னா அவங்க வந்து ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வர்றதுனால குறிப்பேடி பேரடி இருப்பாய்வு அந்த மாதிரி ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வர்றதுனால அதில் வந்து இருப்பாய்வு வந்து தயாரிக்க முடியும். ஒற்றை பதிவு முறையில் இருப்பாய்வு தயாரிக்கிறது கடினம் அப்படிங்கிறாங்க. அடுத்து ஃபோர்த்து பாயிண்ட், சரியான லாபம் அல்லது நட்டம் கணக்கிடுதல். இரட்டை பதிவு முறையில் சரியான லாபத்தையும் நட்டத்தையும் கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக, ஆனால் ஒற்றை பதிவு முறையில் அந்த மாதிரி எதையுமே வந்து கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ங்கிறாங்க. அடுத்து வந்து நிதிநிலையினை கண்டறிதல். இரட்டை பதிவு முறையில் எல்லாமே ப்ராப்பராக தயாரிக்கிறதுனால நிதிநிலை வந்து போன வருஷம் எவ்வளோ இருந்திருக்கு, இந்த வருஷம் எவ்வளோ இருக்குது, அடுத்த வருஷம் எவ்வளோ கொண்டுட்டு போகலாம் அப்படிங்கிறத மூணு வருஷத்துக்கு நம்மளால் கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். ஆனால் ஒற்றை பதிவு முறையில் அந்த மாதிரி கம்பேரிசன் வந்து பண்ணவே முடியாது. முதல்ல வந்து நிதிநிலையே எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட முடியாது. அடுத்து வந்து பொருந்தும் தன்மை. பொருந்தும் தன்மை இது வந்து யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது இரட்டை பதிவு முறை எல்லா நிறுவனங்களுக்குமே பொருந்தும், யார் வேணாலும் வந்து தயார் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் ஒற்றை பதிவு முறை ஒரு சில குறிப்பிட்ட நிறுவனங்களுக்கு மட்டும்தான் வந்து ஒற்றை பதிவு முறை வந்து பொருந்தும் அப்படிங்கிறாங்க. அது யாருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா தனியார் வணிகருக்கும் கூட்டாண்மை நிறுவனங்கள் இது ரெண்டுக்கு மட்டும்தான் ஒற்றை பதிவு முறை பயன்படும், பெரிய நிறுவனங்களுக்கெல்லாம் இதை வந்து பயன்படுத்த முடியாது அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து நம்பகத்தன்மை. நம்பகத்தன்மை அப்படின்னும் போது இரட்டை பதிவு முறை பராமரிக்கக்கூடிய எந்த ஒரு நிறுவனத்தையும் மக்கள் வந்து ஈஸியாக நம்பிடுவாங்க. அதே மாதிரி பேங்க்கு, இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே வந்து கவர்மெண்ட்டு எல்லாருமே வந்து ஈஸியாக வந்து அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்க, நம்பிடுவாங்க. ஆனால் ஒற்றை பதிவு முறை வந்து யாருமே வந்து எந்த காரணத்துலையும் நம்பவே மாட்டாங்க. அதுதான் வந்து இதோட நம்பகத்தன்மை அப்படிங்கிறாங்க. அடுத்து ஏற்புத்தன்மை. ஏற்புத்தன்மை அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. அதாவது கவர்மெண்ட் வந்து ஒரு லோன் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த லோனுக்கு வந்து இரட்டை பதிவு முறை வச்சுருந்தாங்க அப்படின்னா அதை வந்து கண்டிப்பாக வந்து ஏற்றுக்கிடுவாங்க. ஆனால் ஒற்றை பதிவு முறையில் ஒற்றை பதிவு முறையை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அந்த ரெக்கார்டை வந்து கவர்மெண்ட் வந்து ஏற்றுக்கிட்டு லோன் கொடுப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக வந்து கொடுக்க மாட்டாங்க. சரியா, இதான் வந்து ஃபஸ்ட்டு பாடத்தில் நம்ம பார்க்கக்கூடிய தியரி போர்ஷன்ஸ். இப்போ வந்து கணக்குக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்மெட் தெரிஞ்சுக்கோங்க, லாப நட்ட அறிக்கைக்கான ஃபார்மெட் அதை வந்து பார்த்துக்கோங்க. லாப நட்ட அறிக்கைக்கான ஃபார்மெட் பார்த்துக்கோங்க. டாஸில் முடிவடையும் ஆண்டுக்கான லாப நட்ட அறிக்கை, அதாவது இந்த வருஷத்தில் முடிவடையக்கூடிய ஆண்டுக்கான லாப நட்ட அறிக்கை அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. விபரம் நாள், விபரம் தொகை. சரியா, அதில் முதல்ல வந்து கணக்கில் வந்து இறுதி முதல் கொடுத்துருப்பாங்க, அந்த இறுதி முதலை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதோட எடுப்புகளை வந்து கூட்டிக்கோங்க. கூட்டிட்டு ஒரு அமௌண்ட் வரும், அந்த அமௌண்ட்டோட கூடுதல் முதலை கழிச்சிருங்க. கழித்து வரக்கூடியது சரிகட்டப்பட்ட இறுதி முதல். அதான் அந்த சரிகட்டப்பட்ட இறுதி முதலோட ஆரம்ப முதல்ல கழிச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு வரக்கூடியது லாபம் அல்லது நட்டம் வரும். லாபம் எப்போ வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சரிகட்டப்பட்ட இறுதி முதல் வந்து அதிகமாக இருந்து ஆரம்ப முதல் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து லாபம். சரிகட்டப்பட்ட இறுதி முதல் வந்து கம்மியாக இருந்து ஆரம்ப முதல் கூட இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நட்டம். சரியா, இப்போ வந்து நம்மளுக்கு இறுதி முதலோ இல்லை எடுப்புகளோ நம்மளுக்கு விடுபட்ட தொகை கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா கீழே இருந்துவாங்க லாபத்தோட ஆரம்ப முதல்ல கூட்டிக்கோங்க. கூட்டிட்டு அதிலிருந்து சரிகட்டப்பட்ட முதல் வரும், அதோட கூடுதல் முதல்ல கூட்டிக்கோங்க. கூட்டுனீங்க அப்படின்னா அதில் ஒரு அமௌண்ட் வரும், அதில் இருந்து இறுதி முதல் கேட்டிருக்காங்க அப்படின்னா எடுப்பை வந்து கழிச்சிருங்க. கழிச்சிங்கன்னா உங்களுக்கு இறுதி முதல் வந்து கிடச்சிரும். இதான் வந்து இதோட ஃபார்மெட். இதை வச்சு தான் நம்ம வந்து இந்த சாப்டரில் ஃபஸ்ட்டு ஒரு ஆறு சம்மு வந்து போட போகிறோம். சரியா, ஆறு பயிற்சி கணக்கு வந்து போட போகிறோம். இந்த ஃபார்மெட்டை வந்து பார்த்துக்கோங்க. இதில் கிட்டத்தட்ட வந்து ஒரு அஞ்சு ஃபார்மெட் வந்து இருக்குது. சரியா, இந்த ஃபார்மெட்லாம் தெரிஞ்சால் தான் இந்த சாப்டர் வந்து நம்மளால் ஈஸியாக வந்து போட முடியும். சரியா, இதுதான் வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு யூனிட்டோட ஸ்டார்டிங் வீடியோ. இந்த வீடியோவுக்கு அடுத்து பூராமே சம்மு தான் வந்து நம்ம போட போகிறோம். அதனால் இந்த தியரியை வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.